ஹலோ ஆல், நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஐஃபோன் 15 ப்ரோ வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 15 ப்ரோ வாங்கினோன்னே இதுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் போடலாம், எந்த கேஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 15 ப்ரோக்கு ஷேர் பண்ணால் அதே கேஸ் வந்து 15க்கும் இருக்கும், 14க்கும் இருக்கும், 13க்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினோன்னே நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொடெக்ஷன் தேவை. ஏன்னா இந்த ஐஃபோன் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்ஸ்லாம் கொஞ்சம் உடஞ்சா ரொம்ப காஸ்ட்லி மாற்றத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து நான் இவ்வளோ ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்கிட்டு ஏதோ ஒரு டெம்பர்ட் அப்படின்னு போடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்பைஜனோட டெம்பர்ட் போடுங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் பேக் ஆஃப் டூ கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கிட்டு, பபுள் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும். பின்னாடி இதை பீல் பண்ணி நீங்கள் மேலே வச்சு அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒட்டிக்கும். ஸோ இது வந்து வெரி வெரி ஈஸி. இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல டெம்பர்ட் போட்டால் தான் உங்களுக்கு கீழே போட்டாலும் அது வந்து தாங்கும். இந்த சைட்லாம் வந்து ரொம்ப எஜ்ஜு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டெம்பர்ட் இருக்க ஃபீலே வந்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது போட்டோன்னே கொஞ்சம் வெயிட் அதிகமாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த ஸ்பைஜன் டெம்பர்ட் வந்து சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு ப்ராண்ட் இருக்கு, அது அந்த ப்ராண்ட்லேருந்தும் நீங்கள் வந்து டெம்பர்ட் வாங்கி போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஸ் கவருக்கு போயிடலாம். நான் வந்து நேச்சுரல் டைட்டானியம் கலர் வந்து வாங்கியிருக்கேன். அந்த கலர் தெரிகிற மாதிரி ஒரு கேஸ் போடணும் அப்படின்றதுனால நம்ம பார்த்தீங்கன்னா ரிங்கே அப்படின்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது, அந்த ப்ராண்ட்லேருந்து ஒரு கிளியர் கேஸ் வந்து வாங்கியிருந்தோம். கிளியர் கேஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு வந்து அது எல்லோ ஆகிடும். இப்போ வந்து டி ப்ராண்டுன்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது, எம்கேபிஹெச்டி வந்து அதை வந்து எப்போவுமே ஒரு வீடியோவில் சொல்கிறோம். அந்த ப்ராண்டில் வந்து எல்லோ ஆகாத கேஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, 5000 மேலே இருக்கும். அந்த மாதிரி கேஸ் நம்ம ஊரில் கிடைக்காது. எல்லோ ஆக தான் செய்யும், தெரிஞ்சும் தான் வாங்கினேன். சப்போஸ் நீங்கள் வந்து கிளியர் கேஸ் தான் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து பிளாக் கலரில் வரும், இல்லை வேறு கலரில் வரும், அந்த கிளியர் கேஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஃபுல்லாக இந்த டைட்டானியம் கலர் காமிக்கணும் அப்படின்றதுனால இது வாங்கினேன். வாங்கி ஒரு 2 weeks தான் ஆகுது, எல்லோ ஆகிடுச்சு. ஸோ எல்லா கேஸுமே எல்லோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கேஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து அரௌண்ட் 1000 பக்கம் வந்துச்சு ரிங்கேன்ற கேஸு. ரிங்கே வந்து ஒரு நல்ல ப்ராண்டு, அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன் காஸ்ட்லியான கேஸ் போடணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு 50,000-60,000 கொடுத்து ஐஃபோன் வாங்கிட்டாங்க, ஒரு 300 கேஸ் வாங்கி போட்டாங்க. இந்த சைடு ஃபுல்லாக டாட் 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 டாட்டாக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது போவே போகாது. இவ்வளோ ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கிட்டு ஏதோ ஒரு 300 கேஸ் போடுறனால உங்களுக்கு சைடு ஃபுல்லாக டாட் டாட்டாக வந்துடும், அது போவே போகாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கேஸ் வந்து வாங்குங்க. ஒரு ஸ்பைஜன், ஒரு ரிங்கு, ஒரு இஎஸ்ஆர், இந்த மாதிரி நல்ல பிராண்ட்ஸ்லேருந்து வாங்க. இது எல்லாமே வேர்ல்டு வைடாக இருக்குது, நல்ல பிராண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக இருக்காங்க ஸ்பைஜன்லாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கி தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். எதுவுமே வந்து எனக்கு ஸ்பான்சர்ட் கிடையாது, அதனால் வந்து ஜஸ்ட் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இது தான் வாங்கணும்னு சொல்ல, பட் கொஞ்சம் நல்ல பிராண்டாக ரிங்கு, ஸ்பைஜன், இஎஸ்ஆர் அந்த மாதிரி எதுலேருந்து வேணாலும் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்ஆர் கேஸ் வந்து எல்லோ ஆகிடுச்சு. இதோ பாருங்கள் சைட்லாம் எல்லோ ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஒரு 4 கேஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸ்பைஜனில் ஒரு 3 கேஸு, சிரிலில் ஒரு கேஸு. ஸோ சிரில் பார்த்திங்கன்னா அதுவுமே ஸ்பைஜன் ப்ராண்டு தான். எப்படி சொல்கிறேன்னா இங்கே பின்னாடி பாருங்கள், ஓனர்னு போட்டு ஸ்பைஜன் தான் போட்டிருப்பாங்க. பட் ஸ்பைஜன் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா அது ஒரு நல்ல கேஸ்னே சொல்லலாம். ஸோ 4 பிரிச்சுட்டு நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ கொடுத்தலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேஸ் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் கீழே இருக்கும், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பைஜனில் ஸ்லிம் ஆர்மர் சிஎஸ்னு ஒரு கேஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸேஃப் கேஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து மேக்ஸேஃப் கேஸ் இல்லை. மேக்ஸேஃப்னா மேக்ஸேஃப் சார்ஜரில் போடும் போது கரெக்டாக ஃபிட் ஆகும், இது வந்து மேக்ஸேஃப் கேஸ் இல்லை. பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் வந்து கார்டு இதில் வச்சுக்கலாம், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதோ இது உள்ளக்கு வந்து கார்டு வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ஆர்மர் கேஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராப் பண்ண ப்ரொடெக்ஷன் வந்து நல்லாவே தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கேஸ் போட்டோன்னே சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் லிப்பாக இருக்குது, ஸோ வச்சா நல்லாயிருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம ரைஸ் இருக்குது. ஏன்னா இது 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 போட்டுட்டு பின்னாடி வச்சிங்கன்னா படவே படாது, ஏன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாக ரைஸ்டாக இருக்குது. அதனால் இது வந்து செம்ம கேஸு, பட் கொஞ்சம் வந்து ரொம்ப பல்கியாக ஃபீல் ஆகுது. எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள். ஸோ பல்கியாலாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. பட் நீங்கள் எந்நேரமும் கார்டு கேரி பண்ணுவேன் அப்படின்னா தனியாக மேக்ஸேஃப் வேலெட்லாம் வாங்காமல் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இந்த இடம் வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, பட் பட்டன்ஸ்லாம் வந்து கிளிக்கியாக தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் பின் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்ஜ் போடுறதுக்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கருக்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் பிடிக்க வந்து சூப்பராக இருக்குது, அப்படியே ரக்கட் ஃபீல் இருக்குது. பட் இந்த கேஸ் வந்து எனக்கு இவ்வளோ திக்காக இருக்கனால எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லலாம். கைட்டுறதுக்கும் வந்து டைட்டாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ரக்கட் ஆர்மர் கேஸு.
அது வந்து ஸ்லிம் ஆர்மர், இது வந்து ரக்கட் ஆர்மர் ஸ்பைஜனில். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து மேக் சேஃப் இருக்குது, அதனால் மேக் ஃபிட்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் மேக் சேஃப் சார்ஜர் வச்சுருந்தா அப்படியே சார்ஜ் போடலாம், ஃபோனை கைக்கிட்டே சார்ஜ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது, கையில் பிடிக்கும் போது செம்ம ரக்கட் ஃபீல். இந்த இடம்லாம் இருக்குது, அண்ட் சைடில் வந்து கிரிப்புக்கு கொடுத்துருக்காங்க பட்டன்ஸு, கேமராவுக்கு பம்ப் இருக்குது. ஓகே, இதை வந்து போட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது, லைட்டாக ஸ்லிம்மாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப, இந்த கீழே வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அண்ட் பக்கா ஃபீல், ரக்கட் ஃபீல் இருக்குது பிடிக்கும் போது, சூப்பராக இருக்குது. அண்ட் திக்காக இந்த பெசல் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, பின்னாடி கேமராக்கும் இருக்குது. ஸோ இப்படி வச்சிங்கன்னா கேமரா அடிவாங்க. அது நான் எப்போவுமே லென்ஸ் ப்ரொடக்டர் போடாமல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், கிளாரிட்டி குறையும். அதனால் வந்து எனக்கு இந்த கேமரா பம்ப் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் கீஸ்லாம் வந்து நல்லாவே வேலை செய்யுது. கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சார்ஜ் போடுறதுக்கு யூஎஸ்பிசிக்கு இப்போ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கருக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, லைக் எவ்ரிடே கேஸாக தான் நான் இப்போ பார்த்துட்டுருக்கேன், அதனால் இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் போயிடலாம். கைட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இல்லை. உள்ளெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் நல்லா கொடுத்துருக்காங்க போல். இதுதான் வந்து இவங்க போட்டாங்க ரக்கட் ஆர்மர் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸ்லிம் ஆர்மரை விட ரக்கட் ஆர்மரே எனக்கு ஸ்லிம்மாக தெரியுது, அது ஏன்னு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் போயிடலாம். ஓகே, இது இதை பற்றி பேசிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா தின் ஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பைஜனில் இது எப்போவுமே இருக்குது, எல்லா மாடலுக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் 13, 14 இல்லை 15 எது பார்த்துருந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கேஸ் இப்படி தான் இருக்குது. ஒரு பின்னாடி வந்து லைட் மெலீஸான சிலிக்கான் கேஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீல், நல்லா இருக்குது. ஓகே, போட்டு பார்ப்போம். ஓகே, இது வந்து சூப்பராக இருக்குது, லைக் செம்ம மெலிசா, செம்ம தின்னாக இருக்குது. அண்ட் ஃபோன் வந்து வெயிட் அவ்வளோவா ஆட் ஆகலை, சூப்பராக இருக்குது. அந்த பின்னாடி வந்து சாஃப்டாக இருக்குது, அண்ட் சைடில் வந்து எந்த கிரிப்பும் கிடையாது, பட்டன்ஸ்லாம் நல்லா வேலை செய்யுது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா பம்ப் இருக்குது. ஸோ இந்த கேஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். தின் ஃபிட் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும்னு நினச்சினே இருந்தேன். இது பல வேறு கேஸ்லாம் நம்ம ஸ்பைஜனில் ரிவ்யூ போட்டிருக்கோம், பட் இது வந்து நல்லாயிருக்கு. கைட்டுறதுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, பேருக்கு ஏற்ற மாதிரி தின் ஃபிட் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஓகே, லாஸ்ட்டாக வந்து நம்ம சிரில்ல பிராண்டில், இதுவுமே ஸ்பைஜெந்து தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஜுக் மேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் மேக் சேஃப் தான் நினைக்கிறேன். இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இவங்க பாருங்கள் உள்ளே இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஐஃபோனை மாட்டின்னு கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக லெதர் கேஸ், சைடெல்லாம் வந்து இந்த சிலிக்கான் மாதிரி மெட்டீரியல் மாதிரி வருது கிடையாது, பட் கொஞ்சம் நல்லா ஆடாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து நல்லாயிருக்கு, பின்னாடி தான் லெதர் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. லெதர் லெதர் கேஸ்லாம் கொஞ்சம் விலை அதிகம், இது வந்து 1400 பக்கம் வரும். அதில் வந்து நீங்கள் தேடுறீங்கன்னா இது நல்லாயிருக்கு, பட் ஃபோன் லைட்டாக பல்கியான மாதிரி இருக்குது. ஏன்னா பாருங்கள் இவ்வளோ எஜ் இருக்குது, பட் இதில் பார்த்தீங்கன்னா பக்கவான பம்ப் கொடுத்துருக்காங்க, பின்னாடி கேமராவுக்கும் ஒரு பம்ப் கொடுத்துருக்காங்க, கீழே நல்லாயிருக்கு. இதுலேயும் பட்டன்ஸ் வந்து கிளிக்கியாக இருக்குது. ஸோ ஒரு லெதர் கேஸ் ட்ரை பண்ணால் இது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் லெதராக நான் வந்து ஆப்பிளில் வாங்கியிருந்தேன், அது வந்து உடஞ்சி வந்துருச்சு. ஸோ ஃபுல் லெதர் வந்து வாங்காதீங்க, இந்த மாதிரி பேக்கில் வந்து லெதர் இருக்க மாதிரி மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 கேஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். ஏதாச்சும் கேஸ் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சி யூ, பை பை.